எங்கள் பாட்டன் கதை. அவ்வப்போது மனதில் தோன்றிவிட்டு மறைந்து போன ஒரு விஷயம் தற்போது மனதிற்குள் அதிகமாக வட்டமிட்டு கொண்டே உள்ளது. அதுதான் எங்கள் பாட்டன் கதை என்ன என்ற கேள்வி. எங்கள் ஊர் செருக்கலை புதுப்பாளையம் ஒரு சிற்றூர். முன்பு தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் இருந்தது. தற்போது நாமக்கல் மாவட்டத்தில் உள்ளது. எங்கள் பாட்டன் பெயர் செங்கோடன். ஆங்கிலேய படைகளை எதிர்த்து போரிட்டு இந்தியாவிற்கு விடுதலை கிடைக்க பாடுபடுவதற்காக நேதாஜி அவர்கள் அறைகூவல் விடுத்தபோது நாட்டுக்காக போராட ஓடியவர் எங்கள் பாட்டன் செங்கோடன். அவ்வாறு அவர் போகும்போது எங்கள் பாட்டி அருக்காணி அம்மாள் 6 மாத கர்ப்பிணி. எங்கள் பாட்டி பட்ட பாட்டை அவர் பொருட்படுத்தவில்லை. நாடு அவர் கண் முன்னால் பெரிதாக இருந்தது. நாட்டுக்கு விடுதலை கிடைக்க வேண்டுமென்ற விடுதலை தாகம் ஊற்றெடுத்ததன் காரணமாக மனைவி 6 மாத கர்ப்பிணியாக இருப்பதையும் பொருட்படுத்தாமல் நேதாஜி படையில் சேரச் சென்றவர் எங்கள் பாட்டன் செங்கோடன். எங்கள் பாட்டன் நேதாஜி படைக்கு சென்றவர் திரும்பி வரவே இல்லை. அவரிடமிருந்து எவ்வித தகவலும் வரவில்லை. அவர் என்ன ஆனார் என்பதற்கு எவ்வித அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. ஆனால் அதன் பிறகு சில காலம் அவர் பர்மா இராணுவத்தில் சேர்ந்து திருமணம் செய்து கொண்டு குடும்பம் குழந்தைகளுடன் இருப்பதாக மலேசியாவிலிருந்து வந்த யாரோ சிலர் சொன்னதாக சொல்கிறார்கள். ஆனால் அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. எங்கள் பாட்டன் நேதாஜி படைக்கு சென்றபோது 6 மாத கர்ப்பிணியாக இருந்த எங்கள் பாட்டி அதன் பிறகு எங்கள் அப்பா குப்புசாமியை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கினார். எங்கள் அப்பா எங்கள் அம்மா சம்பூரணத்தை திருமணம் செய்து 2 ஆண்கள் 1 பெண் பிறந்தோம். எனது அண்ணன் பெயர் கோபிநாத், என் பெயர் கருணாநிதி, தங்கை பெயர் ஜெயா. எங்களுக்கு எல்லாம் திருமணமாகி குழந்தைகளும் தற்போது பிறந்து வளர்ந்து ஆளாகிவிட்டார்கள். தற்போது 70 வருடங்களுக்கு பிறகு எங்கள் பாட்டனை பற்றிய ஒரு தேடல். விடை கிடைக்குமா என்றுதான் தெரியவில்லை. அழிந்து போன சுவடுகளுக்கு ஏதேனும் தடயம் சாத்தியமாகுமா என்றுதான் தெரியவில்லை. எங்கள் உறவினர் ஒருவரின் உறவினர்கள் மலேசியாவில் உள்ளார்கள். அண்மை காலத்தில் அவர்கள் எங்கள் பாட்டன் குடும்பம் அங்கு எங்கோ உள்ளது என கூறியதாக எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது. அவரை தொடர்பு கொண்டு விசாரித்த போது யாரோ ஒரு செங்கோடன் அண்ணன் தம்பிகளுடன் அங்கு வந்து இருந்ததாகவும் அந்த செங்கோடன் இறந்துவிட்டதாகவும் கூறினார். எங்கள் பாட்டன் தனியாகத்தான் சென்றார். அண்ணன் தம்பிகளுடன் செல்லவில்லை. அதனால் அவர் எங்கள் பாட்டனாக இருக்க வாய்ப்பில்லை என்று கூறினேன். விசாரித்து பார்த்துவிட்டு சொல்வதாக சொன்னார். அது அப்படியே இருக்கிறது. இதனிடையே நான் இணையத்தில் நேதாஜி படை வீரர்களை பற்றி தேடினேன். நேதாஜி படையில் இருந்த வீரர்களின் பட்டியல் மற்றும் அவர்கள் பற்றிய விவரங்களை சொல்லக்கூடிய தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் நேதாஜி படையை பற்றி தி ஃபர்கட்டன் ஆர்மி என்ற ஒரு டிவி சீரியல் அமேசான் பிரைம் வீடியோவில் வந்ததாக தெரிந்து கொண்டேன். அது நேதாஜி படையில் இருந்த ஒவ்வொரு படை வீரர்களின் கதையை சொல்லிவிடாது என்பது தெரியும். இந்தியாவின் விடுதலைக்காக போராடிய ஒரு படையை சுதந்திர இந்தியா புறக்கணித்து மறந்துவிட்டதை பற்றிய ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் திரைப்படமாக அது இருக்கலாம். அதில் எங்கள் பாட்டன் கதையை
தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு எதுவும் இருக்கும் என்று தோன்றவில்லை. எங்கள் பாட்டன் கதையை எப்படி தெரிந்து கொள்வது? அவர் என்ன ஆனார்? அவரின் இன்னொரு குடும்பம், குழந்தைகள் உள்ளனரா? இவையெல்லாம் விடை கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாத கேள்விகள்தான். 70 ஆண்டுகளுக்கு பின்னிட்ட தேடலில் என்ன கிடைக்கும்? இது மிகவும் காலங்கடந்த தேடல்தான். நம்பிக்கையில்லாத தேடல் என்ற போதிலும் விட்டுவிட தோன்றவில்லை. விடை தெரியாத வினாவிற்கு விடையை தேடத்தான் வேண்டும். நேதாஜி படைக்கு ஆள் சேர்த்தது மற்றும் நேதாஜியின் இந்திய தேசிய இராணுவத்தின் நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பர்மா அரசு இந்தியாவிற்கு ஒப்படைத்துள்ளதாக தெரிய வருகிறது. இந்திய தேசிய ஆவண காப்பகத்தில் எங்கள் கேள்விக்கான விடை இருக்குமா? பார்க்கலாம். காலம் ஏதேனும் நல்ல விடை சொல்லுமா?